श्रीशैलाभिजनां पुराहितशिनं श्रीकृष्णदाताऽऽत्मजं श्रीशैलाङ्गजदेवनास्तुतियः प्राप्तागमां दद्वयम् आदाब्जेण नरसिंहदातय गुरोर्न्यस्तात्मरक्षावरम् विद्वद्वृन्दसकोरचन्द्रमहं रामानुजार्यं स्वये श्रीदेवनाथदातार्याल्लप्तवेदान्तसम्पदम् श्रीशैलकृष्णदातार्यसूनुं रामानुजं भजे श्रीमते षडगोपरामानुजदातयार्य महादेविकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेविकम् वाळ्यरुळालर् वाळियणियद्भिरि वाळियतिरासं वासगत्तोर् வாழிதரணாகதியும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு புத்தேன் உகந்து பணி செய்து குணபாதம் பெற்றேன் ஈரே இன்னம் வேண்டுவது என்றார் கற்றார் மறைவாணர்கள் வாழ்விருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நெல்லாவே श्रीमते गोपालदेशिकमहादेशिकाय नमः श्रीमते रघुवीरमहादेशिकाय नमः தேசிகனை வாசிப்போம் என்கிற தலைப்பிலே ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடைய வைபவத்தை எதாமதி இங்கே விஜயாபிக்க பிராப்தமாகிறது. நம்முடைய தூப்புள் குளமணியான சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை எதற்காக நாம் கேட்க வேண்டும், எதற்காக சுவாமியினுடைய வைபவத்தை சிந்தனம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோமேயானால், சுவாமி தேசிகனுடைய திருவடியும் சுவாமி கிடாம்பி அப்புள்ளாரினுடைய தௌஹித்திரருமான திருமலை சீனிவாசாச்சாரிய சுவாமி அருளி செய்கிறார், வேதாந்த தேசிக பதாம்புஜ மேவனித்யம் மத் தெய்வதம் கிமப காங்கித சர்வதாயி யத் வைபவசிய லவலேச விசிந்தலேன புத்திகி பிரசீததி விபூதி யுகாவலம்பாக என்று அருளி செய்கிறார். என்ன அர்த்தம் என்று பார்த்தோமேயானால், சுவாமி தேசிகனினுடைய மகத்தான வைபவத்தை பொதுவாக சிறிதளவு சிந்தனை பண்ணினாலும் கூட சிறந்ததான ஞானத்தை பெறலாம் என்கிறதே திருமலை சீனிவாசாச்சாரிய சுவாமியினுடைய இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அந்த ஞானத்தின் அடியாக பக்தியும் வைராக்கியமும் அனுஷ்டான பிரக்ரியையும் ஏற்பட்டு நாம் எல்லாம் சதாச்சார சீல்வர்களாக சகோதரர்களாக சத்துக்களாக திகழ வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே அபிலாஷையினாலே பூர்வாச்சாரியர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு சுவாமி ஸ்ரீ தேசிகனினுடைய வைபவத்தை எதாமதி இங்கே சுருக்கமாக விஜயாபிக்க பிரார்த்தம். சுவாமி ஸ்ரீ தேசிகனினுடைய வைபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்முடைய பூர்வர்கள் சுவாமி தேசிகன் விஷயமாக நாதியான செய்தோமை அருள் செய்திருக்கிறார்கள். அவற்றிலே முக்கியமானவைகளாக பார்த்தோமேயானால், சுவாமி ஸ்ரீ தேசிகனினுடைய திருக்குமாரனும் திருவடியுமான குமார வரதாச்சாரியர் என்று கொண்டாடப்பட்ட ஸ்ரீமத் நயனாராச்சாரியருடைய திருத்திகள் மொத்தம் ஆறு சுவாமி தேசிகன் விஷயமாக அருள் செய்யப்பட்டவை. அவற்றின் திருநாமங்களை பார்த்தோமேயானால், ஸ்ரீமத் வேதாந்த தேசிக மண்டலம், ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரபத்தி, ஸ்ரீமத் வேதாந்த தேசிக தினசரியா ஸ்தோத்திரம், ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விக்கிரக தியானம், ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பிரார்த்தனாஷ்டகம் என்கிற ஐந்து ஸ்லோக ரூபமான சம்ஸ்கிருத நூல்கள், ஒன்று பாசுர வடிவிலான பிள்ளையந்தாதி என்னும் அதி அற்புதமான தமிழ் பிரபந்தம், சுவாமி தேசிகன் விஷயமாக லோகத்திலே முதலிலே இயற்றப்பட்டவை இந்த ஆறு ஸ்ரீசூக்திகளும் சுவாமியின் திருக்குமாரரான ஸ்ரீமத் நயனாராச்சாரியரால் அருளப்பட்டவை. அதற்கடுத்தபடியாக சுவாமியினுடைய பிரதிஷ்டரான ஸ்ரீமத் நயனாராச்சாரியருடைய திருவடிகளிலே ஆசிரியித்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சுவாமி தேசிகன் விஷயமாக சப்ததி ரத்னமாலிகா என்று ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தத்தை பள்ளியருளினார். இதற்கும் மேற்பட்ட ஸ்தோத்திரங்கள் கொண்ட இந்த கிரந்தத்திலே சுவாமியினுடைய வைபவம் பறக்க பேசப்படுகிறது. இந்த கிரந்தமானது சுவாமியினுடைய சுவாமி வேதாந்த தேசிகனினுடைய அத்விதீயமான கீர்த்தியை
என் திக்குகளையும் பரப்புகிற அந்த சீர்மையினால் பெயருக்கு தகுந்தார் போலவே மிக உயர்ந்த ரத்தனமாக விளங்குகிறது என்பது அந்த சப்ததி ரத்னமாலிகாவை சேவிக்கும் போது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. பிற்காலத்திலே சோழசிம்மபுரம் சண்டமாரதம் துடையாச்சாரிய சுவாமி என்கிற திருநாமமுடைய மகாச்சாரியர் என்னும் மகாத்மா சுவாமி தேசிகனினுடைய திருவடிகளிலே தமக்கு உள்ள அத்தியந்த பக்தியினாலும் சுவாமி ஸ்ரீ தேசிகனினுடைய கிரந்தங்களிலே தமக்குள்ள ஆழங்கால் பட்ட பாண்டித்யத்தினாலும் பக்தி அதிசயத்தினாலும் அந்த சுவாமி தேசிகனினுடைய மகத்தான வைபவத்தை இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணும் பொருட்டு 166 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திர கிரந்தமாக ஸ்ரீமத் வேதாந்த தேசிக வைபவ பிரகாசிக்கை என்கிற ஒரு புஸ்தகத்தை அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திர கிரந்தத்திலே சுவாமியினுடைய வைபவமானது மிகவும் ஏற்றத்தோடே உள்ளது உள்ளபடியே சாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரந்தத்தை சேவித்தோமானால் இந்த கிரந்தாவான மகாச்சாரியரினுடைய அத்தியந்தமான அளவில்லாத தேசிக பக்தி நன்கு நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. ஸ்ரீமத் திருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் தம்முடைய 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் வைபவம் என்னும் தலைப்பிலே மிகவும் விஸ்தாரமாக சுருக்கமாக அருளி செய்துள்ளார். இதே ஸ்ரீமத் திருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஆச்சாரிய அவதார் கஷ்டார்த்தா என்கிற திருநாமத்தோடே தேசிக வைபவத்தை ஒரு புஸ்தகமாக அருளி செய்திருக்கிறார். பின்னாளில் தந்தாடை மன்னப்பங்கார் சுவாமி என்கிற திருநாமம் கொண்ட மகாத்மா ஒருவர் தேசிக 100 அந்தாதி என்று சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை 100 அந்தாதிப்பாசுரங்களாலே பிரகாசனம் பண்ணி அருளினார். நாவல்பாக்கம் ஆச்சாரிய பரம்பரையின் கூடஸ்தரான ஸ்ரீமத் ஐயா குமார தாத தேசிகன் திருக்குமாரரான மத் வேங்கட பாட்டாரிய மகாதேசிகன் என்கிற மகாத்மா சுவாமியின் விஷயமாக ஸ்ரீ நிகமாந்த தேசிக நாம அஷ்டோத்தர சதம் என்னும் தேசிக அஷ்டோத்தரத்தை அருளி செய்துள்ளார். ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமி என்கிற மகானும் ஸ்ரீ வேதாந்த தேசிக கத்தியம் என்று சுவாமி தேசிகனினுடைய கல்யாண குணங்களை கொண்டாடுகிற விதத்திலே கத்தியம் ஒன்றை அருளி செய்தார். சமீப காலத்திலே எழுந்தருளியிருந்த சேட்லூர் பகவத் விஷயம் நரசிம்மாச்சாரிய சுவாமியும் சுவாமி தேசிகன் சரித்திரத்தை தமிழிலே நாட்டுப்புற பாடலாக பிரகாசனம் பண்ணும் ரீதியிலே ஸ்ரீ தேசிகன் திவ்ய சரித்திர ஓடம் என்ற ஒரு தமிழ் நூலை அருளினார். ஸ்ரீமத் பஞ்சமத பந்தனம் தாத தேசிகனும் ஸ்ரீ வேதாந்த தேசிக கவசம் என்கிறதொரு அத்தியுதமான கிரந்தத்தை அருளி செய்தார். லக்ஷ்மி சகஸ்திரம் அருளிய அரசாணிப்பாலை வேங்கடாத்வரி சுவாமியும் ஆச்சாரிய பஞ்சாசத் என்கிற ஒரு ஸ்ரீ சூக்தியையும் ஆச்சாரிய துவாத்ரிம்சத் என்கிற ஒரு ஸ்ரீகோஷத்தையும் சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்துள்ளார். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக வைபவ பிரகாசை அருளி செய்த ஸ்ரீ துடையாச்சாரிய சுவாமி ஸ்ரீ நிகமாந்த தேசிக விம்சதி என்கிற ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். முனித்ரய சம்பிரதாயத்திலே மிகவும் கீர்த்திமிக்க ஆச்சாரியரான முனித்ரய சம்பிரதாய பிரவர்த்தகரான திருக்குழந்தை தேசிகன் ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகனும் ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்திரநாமம் என்கிற தலைப்பிலே சுவாமி தேசிகனுக்கு சகஸ்திரநாம ஸ்தோத்திரம் பண்ணி அருளினார். அதே ஸ்ரீமத் திருக்குழந்தை தேசிகனும் விம்சதி ரத்னமாலா என்கிற ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் விஷயமாக பண்ணியருளினார். நாவல்பாக்கம் ஆச்சாரிய பரம்பரையின் கூடஸ்தரான ஸ்ரீமத் அன்னைய தாத்தையாரிய மகாதேசிகனும் சுவாமி தேசிகன் விஷயமாக ஆச்சாரிய விம்சதி என்கிற ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். கடைசி காலத்தில் மன்னார் கோயில் பாலமேதை கந்தாடை கோபாலாரியர் என்கிற சுவாமி சுவாமி தேசிகன் விஷயமாக 700 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். ஸ்ரீமத் சேட்லூர் கௌசிக ரங்கநாதாச்சாரிய சுவாமியும் அத்தமாலிகா சொத்தம் என்கிற ஒரு சோத்திரத்தை சுவாமியின் விஷயமாக அருளி செய்துள்ளார். இப்படியாக தேசிக நடிகார்கள் கணக்கற்ற தங்களுடைய சோத்திரங்களினாலும் பாசுரங்களினாலும் கத்தியங்களினாலும் பத்தியங்களினாலும் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரான மாலுகொண்ட வாசகரான நம் தூக்குள் குலமணியான் சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை இந்த பிரகிருதி மண்டலத்திலே பிரகாசனம் பண்ணியருளினார்கள். ஆச்சாரியனுடைய வைபவத்தை இப்படி பலபடியாக நாம் எல்லாம் பிரகாசனம் பண்ணுவதற்கும் சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால் குரும் பிரகாசையேது தீமான் மந்திரம் எத்திரையான கோபையேது என்கிறது ஒரு சாஸ்திர வசனம்.
ஆச்சாரியனுடைய கல்யாண குணங்கள் அனுதினமும் க்ஷணகாலமேனும் இந்த லோகத்திலே நாம் கொண்டாட வேணும், பிரகாசிக்க வேணும் என்று இந்த சாஸ்திர வசனமானது கூறுகிறது. ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுடைய வைபவத்தையும் கல்யாண குணங்களையும் இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணுவதால் அவனுக்கு ஞானமும் சிரேயஸும் ஏற்படுகிறது. ஆச்சாரியனானவன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிய மந்திரத்தை அவன் எவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கிறானோ அவ்வளவு தூரம் அவனுடைய நிஷ்டையானது வளர்கிறது என்றும் இந்த சாஸ்திரமானது கூறுகிறது. ஆகையினாலே குரும் பிரகாசையேத தீவான் என்கிற இந்த சாஸ்திர வசனத்தை அனுசரித்து நாம் ஆச்சாரிய வைபவத்தை லோகத்திலே உபன்யாச ரூபமாகவும் கிரந்தரூபமாகவும் பிரகாசனம் பண்ணி கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை இங்கே பார்க்கவும். தேசிகனை வாசிப்போம் என்கிற தலைப்பிலே வாசிக்கிறோம். தேசிகனை வாசித்தலாவது சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை உள்ளது உள்ளபடியே தெரிந்து கொண்டு சுவாமி தேசிகனினுடைய அந்த மகிமைகளை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொண்டு நம்முடைய மனமாகிற சுவற்றிலே சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை சித்திரம் போல வரைந்து கொண்டு உன்னுடைய விக்கிரமும் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நாவகம்பால் மாற்றின்றி உழைத்துக் கொண்டேன் என்று எம்பெருமானினுடைய வைபவங்களை தன்னுடைய நாவிலும் நெஞ்சத்தில் சுமந்து கொண்டதாக பெரியாழ்வார் அருளி செய்தாரே, அந்த வாக்கை போல நாமும் நம்முடைய குலதெய்வமான ஆச்சாரிய சாரபௌமன் சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தை மனத்திலே தரித்துக் கொள்வோம். அப்படி தேசிகனினுடைய ஏற்றத்தை முதலிலே தெரிந்து கொண்டோமானால் சுவாமி தேசிகன் பகவத் அவதாரம் என்பது நம்முடைய மனதிலே நீங்காத இடம்பெற்ற ஒன்றாகிவிடும். எம்பெருமான் சுவாமி தேசிகனாக அவதரித்தான் என்கிற அந்த ஏற்றமானது நம் உள்ளத்திலே உணர்ந்து விட்டோமானால் அந்த தேசிக பக்தியோட அந்த அத்விதீயமான அலாதியான தேசிக பக்தியோட தேசிகனினுடைய ஸ்ரீ சூக்திகளை நாம் சேவிக்கிற பொழுது தேசிகனினுடைய கிருபாகராட்சத்தினாலே நமக்கு விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் புறப்பட்டு நம்முடைய ஞானமானது பிரகாசமடையும். தீரில் நன்னெறி என்று சொல்லக்கூடிய சதாச்சார நிஷ்டை உள்ள நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்முடைய நிஷ்டையானது நல்ல விதத்திலே மலரும் என்கிற இத்தியாதி காரணங்களாலே சுவாமி தேசிகனை நாம் வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டுவது அவசியமாகிறது. நாம் ஆழ்வார்களையோ ஆச்சாரியர்களையோ சேவிக்க வேண்டுமானால், சாமான்யமானவர்கள் சேவிக்க வேண்டுமானால் திருக்கோவில்களிலே ஆழ்வார்களினுடைய விக்கிரகத்திலும் ஆச்சாரியர்களினுடைய விக்கிரகத்திலும் அவர்களை சேவிக்கிறோம். ஆனால் மகான்களும் வித்வான்களும் ஆழ்வார்களினுடைய ஸ்ரீ சூக்திகளிலும் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீ சூக்திகளிலும் தான் அவர்களை சேவிக்கிறார்கள் என்று சமீப காலத்திலே எழுந்தருளியிருந்த திருப்புக்குழி சுவாமி என்ற பிரசித்தரான ஸ்ரீகிருஷ்ணதாரதேசிகன் பறக்க அருளி செய்தா இருக்கிறது. அந்த சுவாமியினுடைய திருவாக்குப்படி அப்பார்களினுடையவும் ஆச்சாரியர்களினுடையவும் வைபவங்களை அவர்களினுடைய ஆழங்கால் பட்ட ஸ்ரீ சூக்திகளிலேயே நாம் காண்பது நம்முடைய சித்தாந்தப்படி வழக்கத்தில் உள்ளது. இந்த உயர்ந்ததான சித்தாந்த வழக்கப்படி நாம் தேசிகனுடைய வைபவத்தை தேசிகன் விஷயமான சோத்திர கிரந்தங்களிலே இருந்து யதாமதியாக இங்கே பார்ப்போம். சுவாமி ராமானுஜர் விபவத்திலே எழுந்தருளியிருந்த காலத்தில் திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் தெய்வமானது திருமாலா சிவனா என்று நம்மவர்களான வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போராக நிகழ்ந்து கொண்டிருந்தது. திருமலையிலே இப்படி பல நாள்கள் நிகழ்ந்து வந்த சைவ வைணவ போர் ராமானுஜரிடத்திலே விஞ்ஞாபிக்கப்பட்டது. ராமானுஜரும் திருமலைக்கு சென்று சேவித்தார். இவர்கள் திருவேங்கடமுடையானை தங்களுடைய சிவன் என்று சொல்வதற்கு என்னவென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை ராமானுஜர் யூகித்தார். அதிலே முக்கியமான காரணமாக படுவது ஒன்று, திருவேங்கடமுடையானுக்கு பல்லங்களுக்கு முன்பு தொண்டைமான் சக்கரவர்த்தி என்கிற பெயரை உடைய அரசன் ஒருவன் மகாபக்தனாக மகாபாகவதனாக திருவேங்கடமுடையான் கைங்கரியத்தையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருந்தான். அந்த மகாவிஷ்ணு பக்தனான பாகவதோத்தமனான தொண்டைமான் சக்கரவர்த்தி போருக்கு செல்லும் பொழுது திருவேங்கடமுடையான் தம்முடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு பிரசாதமாக அருளி செய்தான். நம்முடைய சுதர்சனாழ்வானும் நம்முடைய பாஞ்சகன்யாழ்வானும் உன்னுடன் இருக்கிற பொழுது நிச்சயம் வெற்றி உனக்கே, எதிரி உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடுவான், நீயே வெற்றி பாதை சூடுவாய் என்று அனுகிரகித்து சங்கமும் சக்கரமும் அனுகிரகித்து அனுப்பினான் திருவேங்கடமுடையான். தன்னுடைய பக்தனான தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு சங்க சக்கராதிகளை அனுகிரகம் பண்ணிவிட்டபடியாலே அந்த எம்பெருமான் சங்க சக்கரங்களை இழந்து பொழிவில்லாமல் சேவை சாதித்தான். சைவர்களுக்கு இது மிகவும் வாட்டமாய் போய்விட்டது.
திருமால் என்றால் சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டிருப்பாரே, இந்த மூர்த்திக்கோ சங்க சக்கரங்களை, ஆகையால் இங்கு இருப்பவர் எங்களுடைய நயினாரான சிவன்தான் என்று அவர்கள் கொண்டாடினார்கள். இதனால் சுவாமி ராமானுஜர் திருவேங்கடத்திலே எழுந்தொழியிருக்கிறபடியான பெருமாள் ஆழ்வார்கள் அனைவராலும் மங்களாதாசனம் பண்ணப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்த்துவதற்காக ஒரு ஆலோசனை பண்ணி ஊருக்கு முன்பாக சபையின் முன்பாக கூறினார். ஓர் இரவு திருவாராதனாதிகளெல்லாம் முடிந்த பின்பு கோவிலிலே ஒருவரும் இல்லை என்பதை சோதித்து ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சின்னங்களான சங்க சக்கரம் முதலியவைகளை ஒருபுறமும், சிவனினுடைய சின்னங்களான திரிசூலம் முதலியவற்றை ஒருபுறமும் வைப்போம். கோவிலில் யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு இரவு கோவிலை சாற்றி விடுவோம். விடியற்காலையில் எழுந்து திறந்து பார்ப்போம். எம்பெருமான் எந்த சின்னங்களை தரித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மூர்த்தி என்று எல்லோரும் ஏகமனதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனையோடே சுவாமி ராமானுஜர் ஊரின் முன்னிலையில், அரசர்களின் முன்னிலையில் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் ஒருபுறம் சங்க சக்கரமும் ஒருபுறம் திரிசூலம் முதலிய சிவனுக்குரிய ஆயுதங்களையும் வைத்து சோதித்து திருக்காப்பு சேர்த்தார். விடியற்காலையில் எழுந்து திருக்கோவிலை திறந்து பார்த்த பொழுது திருவேங்கடமுடையான் சங்கமும் சக்கரமும் தரித்துக் கொண்டு லட்சுமிபதியாக ஸ்ரீமன் நாராயணனாக சேவை சாதித்தான். இப்படி எம்பெருமானே சங்க சக்கராதிகளை சாதித்துக் கொண்டு தரித்துக் கொண்டு சேவை சாதித்தபடியினாலே அவன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன், திருமலை தெய்வம் திருமாலே என்று சுவாமி ராமானுஜர் சாதுகம் செய்தார். இப்படி எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு தங்கும் சக்கரமும் பிரசாதித்தபடியாலே ராமானுஜருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே அப்பனுக்கு சங்காரி அளித்தருளும் பெருமாள் என்கிற ஒரு திருநாமம் பிரசித்தமாக உள்ளது. அப்பன் என்று திருமலை அப்பனான திருவேங்கடமுடையானை அழைப்பது ஆழ்வார்களின் வழக்கம். ஆழ்வார்களின் ஈரச் சொற்களின்படி திருவேங்கடமுடையானுக்கு அப்பன் என்னும் திருநாமம் அமைந்துள்ளது. அந்த அப்பனுக்கு சங்கமும் சக்கரமும் பிரசாதித்தருளும் பெருமாளாக ராமானுஜர் விளங்கியதாக ராமானுஜரனுடைய திருமஞ்சன காலத்தில் அவருக்கு கட்டியமானது தெரிவிக்கப்படுகிற பொழுது அப்பனுக்கு அங்காடி அளித்தரும் பெருமாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்படி ராமானுஜர் எம்பெருமான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்து விட்டிருந்த சங்க சக்கரங்களை மீண்டும் எம்பெருமான் திருமேனியிலே சார்த்தி பழைய பொலிவை, எம்பெருமான் சங்க சக்கரங்கள் இல்லாமல் இழந்திருந்த பொலிவை மீண்டும் எம்பெருமானுக்கு சேர்த்தார் ராமானுஜர். அன்று எம்பெருமான் திருவேங்கடமுடையான் உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியதாம். பலகாலங்கள் நாம் சங்க சக்கரங்கள் இல்லாமல் இவ்வளவு சைவ வைணவ போரின் இடையிலே சிக்கிக்கொண்டு ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளையெல்லாம் திருத்தம் காற்றாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தோம். அர்ச்சா சமாதியானபடியாலே எதுவும் செய்யாமல் அர்ச்சாவதார லட்சணத்திற்கு ஏற்ப நாம் அடங்கியிருந்தோம். நம்முடைய இந்த அல்லலையெல்லாம் போக்கி நமக்கு மீண்டும் பிரியமான சங்க சக்கரங்களை பிரசித்து நம்மை ஸ்ரீமன் நாராயணன் என்று இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணியருளியவர் பகவத் ராமானுஜர், அவருக்கு ஏதாவது நாம் பிரத்யுபகாரம் பண்ண வேண்டும், பதிலுதவி பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் திருவேங்கடமுடையான் திருவுள்ளத்தில் அன்றே தோன்றியதாம். இதற்கு திருவேங்கடமுடையான் திருக்காலத்திலே என்ன செய்தான் என்றால், எம்பெருமானார் பகவத் ராமானுஜராக நவரத்ன கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரந்தங்களை லோகத்திலே பிரகாசனம் பண்ணி பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு சமாசிரயணம் மந்திரோபதேச பரசமர்த்தாதிகளையெல்லாம் பண்ணி வைத்து அத்விதீயமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை லோகத்திலே பரப்பி அருளினாரே, அந்த மகான் அருளி செய்த கிரந்தங்கள் ஒவ்வொரு அவை மிகவும் பொருள் செறிந்தவையாகவும் மிகவும் கடினமான நடையிலும் உள்ள உயர்ந்த சம்ஸ்கிருத கிரந்தங்கள். அந்த கிரந்தங்களுக்கு போதுமான பிரகாசனமானது லோகத்திலே காண கிடைக்காதபடியினாலே நாம் மீண்டும் ஒரு ஆச்சாரிய புருஷனாக அவதாரம் செய்து ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளையெல்லாம் லோகத்திலே பலவிதமாக பரப்புவோம் என்று தீர்மானம் பண்ணி கொண்டானாம் திருவேங்கடமுடையான். அந்த தீர்மானத்தின்படி எம்பெருமானாரினுடைய ஸ்ரீசூக்திகளை லோகத்திலே பரவச் செய்வதற்காக எம்பெருமானாரினுடைய சித்தாந்தத்தை லோகத்திலே வலுவுள்ளதானதாக செய்வதற்காக எம்பெருமானார் ஸ்தாபித்த சித்தாந்தத்தை போஷிப்பதற்காக திருவேங்கடமுடையான் தானே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணுகிறான். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தானே சாட்சாத்தாகவும் தன்னுடைய திருமணி ஆழ்வாகி அனுப்பிரவேசித்து திருமணி ஆழ்வாரினுடைய அனுப்பிரவேசாவதாரமாகவும் தேசிகனை அவதாரம் பண்ண செய்தானாம். திருமணியினுடைய சிறப்பு என்னவென்றால், கண்டையினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த கண்டாநாதத்தை கேட்டால் ஆசுர பிரபுதிகளெல்லாம் தமக்கு
தேர்தல் நேரப்போவதாக உணர்ந்து கொண்டு சத்துக்களை விட்டு மகான்களை விட்டு சன்னதிகளை விட்டு தூர ஒடுங்கி விடுமாம். அப்படி இந்த திருமணி ஓசையை கேட்கும் பொழுதே ஆசுர பிரபுதிகளுக்கெல்லாம் பயம் ஏற்படுமாம், நடுக்கம் ஏற்படுமாம். அதுபோல சுவாமி தேசிகன் திருமணியினுடைய அம்சமானவரானதினாலே அவருடைய திருவாக்கை, அவரினுடைய சிம்மநாதத்தை, அவரினுடைய கர்ஜனையை வாதங்களின் போது சுவாமி தேசிகனுடைய குரலை கேட்டால் பாஷந்தி மதங்களைச் சேர்ந்த, புத்ருஷ்டி மதங்களைச் சேர்ந்த, எதிரி மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் நடுநடுங்கி ஓடி போய் விடுவார்களாம். சுவாமி தேசிகன் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வாதம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவரினுடைய வாதத்தை கேட்டோமே ஆனால் நாம் எல்லாம் அழிந்து ஒடுங்கி இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவோம், நம்முடைய மதங்கள் எல்லாம் துகள் துகளாகிவிடும், ஆகையினாலே அவ்விடம் நாம் செல்லுவது கூடாது என்று நடுநடுங்கி ஓடி விடுவார்களாம். இதை நயினாராச்சாரியரே சுவாமி தேசிகன் விஷயமாக அருளை செய்த பிள்ளை என்ற அதிகிலே சாதிக்கிறார். வியம் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு பாதியர் மூலம் கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே என்பதாக. வேதார் சாஸ்திரம் பரம் நாஸ்தி என்றது பிரமாண வசனம். இது செய் இது செய்யாதே என்று நமக்கு அறிவிப்பவை சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்களிலே பார்த்தோமானால் வேதத்துக்கு மின்றி உயர்ந்த சாஸ்திரம் இல்லை என்பது அந்த பிரமாண வசனத்தின் பொருள். அந்த வேதம் முதலிய பிரமாணங்கள் அனைத்தும் தேசிகனினுடைய திருநாவிலே நாட்டியமாடுகின்றனவாம். இனிப்பு பலகாரத்தின் மீது ஈக்கள் மொய்க்கிறது போல சுவாமி தேசிகனினுடைய நாவிலே உயர்ந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் மொய்த்துக் கொண்டிருக்கின்றனவாம். அந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் மொய்த்துக் கொண்டிருக்கிற நாவின் முழக்கமானது எதிரி மதங்களை, பாஷந்தி மதங்களை, குத்துச்சி சமயங்களை எல்லாம் நடுநடுங்க செய்யும் ஓசையை எழுப்பக்கூடியனவாம். அந்த ஓசையினாலே தேசிகன் இதர மதங்களை எல்லாம் நிரசனம் செய்து சமதமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அருள்கிறார். அந்த தேசிகனினுடைய திருவடிகளிலே நான் ஆசிரியத்தேனானால் என்னுடைய வாழ்வானது மிகவும் பொலிவுற்றதாக தீர்மையுற்றதாக விளங்கும் என்று தேசிகன் திருவடிகளிலே தேசிகனுடைய அடியார்களான நாம் எல்லாம் அனுசந்திக்க வேண்டும் என்று இந்த பாசுரமானது உணர்த்துகிறது. இப்படி திருவேங்கடமுடையானினுடைய சாட்சாத் அவதாரமாகவும், திருவேங்கடமுடையானினுடைய திருமணியாழ்வாரின் அனுபயசாவதாரமாகவும் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினார். சுவாமி ராமானுஜரே தாம் அருளி செய்த நவரத்ன கிரந்தங்களை பலவிதமான வியாக்கியானங்களோடே பலவிதமான நூல்களாக லோகத்திலே பிரகாசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக சாக்ஷா ஸ்ரீபாஷ்யகாரரே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணினான் என்றும் நம் பெரியோர் கூறுவர். வெங்கடேசாவதாரோயம் தத் கண்டாம்சோ தவாபவேத்து யதீந்திராம்சோ தவேத் ஏவம் விதர்கியாயாஸ்து மங்களம் என்கிற நயினாராச்சாரியனுடைய தேசிக மங்களமானது இதை நமக்கு தெரிவிக்கிறது. சாக்ஷா திருவேங்கடமுடையானினுடைய அவதாரமாகவும், திருவேங்கடமுடையானின் திருமணியின் அம்சமாகவும், ஸ்ரீபாஷ்யகாரரினுடைய அபராவதாரமாகவும் எழுந்தருளியிருந்தவர் சுவாமி தேசிகன் என்று இந்த மங்களமானது நமக்கு உணர்த்துகிறது. நயினாராச்சாரியரும் பிள்ளையந்தாதியிலே அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீல் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் எனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே என்று கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகனை. அன்று இன்று என்று பார்ப்போமேயானால் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று சிருஷ்டியே நடைபெறாமல் இருக்கிற காலத்திலே இவ்வுலகினை ஆக்கி இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி அரும் பொருள் நூல் விரித்து பிரம்மாவுக்கும் பிரம்மாவின் மூலமாக லோகத்துக்கும் உயர்ந்த சாஸ்திரமான வேதத்தை உபதேசம் பண்ணி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீல் புகழ் வேங்கட மாமலை மேவி உயர்ந்த கீர்த்தியோடே திருவேங்கட மாமலையிலே அனைவரும் சுலபமாக பிரவர்த்தி பண்ணிக் கொள்ளலாம்படியாக அர்ச்சாவதார நிலையிலே திருவேங்கட மலையிலே கலியுக வரதனாக நின்று சேவை சாதித்து பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் எனும் குருவாய் மண்மேல் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே என்கிறார். எம்பெருமான் சேஷ்ணர்களினுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அருளி ஆச்சாரிய சம்பந்தத்தாலே அவர்களை தம்முடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வதை விரதமாக கொண்டுள்ளான். அந்த சரணாகத ரட்சணம் என்னும் விரதத்தை எம்பெருமானாலே லோகத்தை சிருஷ்டி கொண்டினானே அன்று பூர்த்தியாக அனுபவிக்க முடியவில்லையாம்.
வேதம் முதலிய சாஸ்திரங்களை லோகத்திலே உபதேசம் பண்ணினானே, அன்றும் எம்பெருமானினுடைய ஆசிரித ரட்சணமானது கைகூடவில்லையாம். பிற்காலத்திலே எல்லோரும் சுலபமாக பிரவர்த்தி பண்ணலாம். அர்த்தாவதார நிலையிலே திருவேங்கடமுடையானாக திருவேங்கடமலையிலே சேவதாதித்தானே, அன்றும் ஆசிரித ரட்சணமானது எம்பெருமானுக்கு பூரணமாக கைகூடவில்லையாம். பின் எப்பொழுதுதான் எம்பெருமானுடைய ஆசிரித ரட்சண வேள்வியானது முழுமை பெற்றது என்று பார்த்தால், பின் பிற்காலத்தில் வென்றி புகழ் வெற்றியை தரக்கூடிய கீர்த்தியை உடையதான புகழை உடைய திருவேங்கடநாதன் எனும் குருவாய் சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரிய சார்வபௌமனாக நின்று அவதாரம் செய்து நிகழ்ந்து லோகத்திலே சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணி மண்மேல் நின்ற நோய்கள், இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே ஜீவாத்மாக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிறவி என்னும் நோய், அனாதிகாலமாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஜன்மா என்னும் நோயை தவிர்த்தனே, எம்பெருமான் தானே இந்த ஆசிரித ரட்சணத்தை பூரணமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானாலும் அவன் விரும்பி எடுப்பது ஆச்சாரிய அவதாரம். இதை பிரமாணமானது கூறுகிறது, சாக்ஷான் நாராயணோ தேவகா உத்வா மத்திய மகேந்தனும் மக்னான் உத்தரதே லோகான்னு காருண்யாத சாஸ்திரவாணினா என்பதாக. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ராமனாக சத்திரங்களை கையில் கொண்டு ஆயுதங்களை கையில் கொண்டு அவதாரம் பண்ணுகிறான். ஆனால் ஜீவாத்மாக்களின் அஞ்ஞானத்தை அழித்து அவர்களினுடைய பிறவி நோயை அழித்து அவர்களுக்கு மோட்சம் வரல வேண்டும் என்கிற பொழுது சத்திரங்களுக்கு பதிலாக சாஸ்திரங்களை ஆயுதமாக கொண்டு, சிவாவதாரங்களுக்கு பதிலாக அனுப்பிரவேசாவதாரங்களாக ஆச்சாரியனாக இந்த லோகத்திலே அவதாரம் பண்ணுகிறான். ஜீவாத்மாக்களினுடைய அஞ்ஞானத்தை நீக்கி அவர்களுக்கு ஞானம் அளித்து அவர்களை தன் திருவடியில் சேர்த்துக் கொள்வதற்காக தானே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுகிறான் என்பது இந்த பிரமாண ஸ்லோகத்தினுடைய சேர்ந்த அர்த்தமாகும். இப்படி எம்பெருமான் ஆசிரித லட்சணத்தை பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டுமானால் ஆச்சாரியனாக திருவவதாரம் பண்ணியே ஆக வேண்டும் என்பது ஒரு புறம். அதிலும் சுவாமி தேசிகனினுடைய ஏற்றம் என்னவென்றால், திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையானினுடைய திருமணியாழ்வார் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் மூவரும் சேர்ந்து தேசிகனாக அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதே சுவாமி தேசிகனுடைய அவதார சிறப்பு. தேசிகன் எங்கே அவதாரம் பண்ணினார்? காசி முதலாய நகரையெல்லாம் ஒவ்வாத புகழை உடைய கார்மேனி அருளாளர் தம் கட்சி என்று போற்றக்கூடிய காஞ்சிபுரத்திலே, முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்று சுவாமி தேசிகனே போற்றிய அந்த காஞ்சிபுரத்திலே, மண்மகளாக்கு அலங்காரம் என்ன மண்ணு முதலில் கட்சி என்று சுவாமி தேசிகனே மெய்வரத மான்மியத்திலே கொண்டாடிய காஞ்சிபுரத்திலே, நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனாலே கொண்டாடப்பட்ட காஞ்சிபுரத்திலே, விலக்கொடியும் மரதகமும் இணைந்து அருள் பொடியும் திருத்தங்கா என்கிற திவ்யதேசத்தின் அருகிலே, விஸ்வாமித்ர கோத்திரத்தைச் சேர்ந்த தூய மறையோர்கள் மகாத்மாக்கள் நித்தியவாசம் பண்ணி வந்தமையால் தூக்குள் என்று பிரசித்தியான திருநாமத்தை உடைய தூக்குள் என்ற அக்ரஹாரத்திலே, சுவாமி பகவத் ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவரான அனந்த சோமயாஜியாரின் குமாரரான புண்டரீகாட்ச யஜ்வாவினுடைய புதல்வரான அனந்த சூரிகளுக்கும், எம்பெருமானாரின் திருமேனி பரிவர் என்றும் யதிராஜ மகாநந்திகாச்சாரியர் என்றும் மலைப்பள்ளி ஆச்சான் என்றும் ஸ்ரீபாஷி சிம்ஹாசனாதிபதி என்றும் பிரசித்தி பெற்ற ஆத்ரேய பிரணதார்த்திகராச்சாரியர் என்கிற திருநாமத்தை உடைய கிடாம்பியாச்சானின் பிரபௌத்திரரான அதாவது கொள்ளுப்பேரரான நடாதூர் அம்மாளியினுடைய திருவடிகளிலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேமமும் வாசித்தவரான வாதி ஹம்சாம்பு வாகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை உடைய ஆத்ரேய ராமாச்சாரியர் என்னும் கிடாம்பி அப்புள்ளாரின் தங்கையாக தோதாரம்பாவுக்கும் திருக்குமாரராக சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே திருவவதாரம் பண்ணினார். சுவாமி பெட்டிகளினுடைய பித்ருவம்சத்தை பார்த்தோமேயானால் 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஒருவரானவர் அனந்த சுவாமியாஜியார். அவர் உடையவர் திருவடிகளிலே ஆசிரியித்தவர். அந்த அனந்த சுவாமியாஜியாரின் திருக்குமாரர் புண்டரீகாட்ச யஜ்வா சுவாமி தேசிகனுடைய பிதாமகன். அவரினுடைய திருக்குமார சுவாமி தேசிகனினுடைய திருத்தகப்பனாரான அனந்த சூரிகள். அவரினுடைய திருக்குமாரர் நம்முடைய சுவாமி தேசிகன். சுவாமியினுடைய மாத்ரு வம்சத்தை பார்த்தோமேயானால் சுவாமியினுடைய மாதுளர் கிடாம்பி அப்புள்ளார்,
அவரினுடைய திருத்தகப்பனார் கிடாம்பி ரங்கராசர் பிள்ளார், அவரின் திருத்தகப்பனார் கிடாம்பி ராமானுசர் பிள்ளான், அவரின் திருத்தகப்பனார் யதிராஜ மகானசிகாச்சாரியரான கிடாம்பி ஆச்சான். இப்படி இரண்டு வம்சங்களினாலும் ஏற்றக்கூடிய உயர்ந்த குலத்தை உடைய கீர்த்தியை பெற்றவர் சுவாமி தேசிகன். பகவத்கீதையிலே கீதாச்சாரியன் சாதிக்கிறானாம், மகான்களினுடைய குலத்திலே பிறப்பதற்கு எவ்வளவோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், மகான்களினுடைய வம்சத்தில் தோன்றுவது துர்லபத்திலும் துர்லபம் என்று கீதாச்சாரியனே சொல்லியிருக்கிறான். அப்படி தாயின் வழியிலும் உயர்ந்த குலம், தந்தையின் வழியிலும் உயர்ந்த குலம், இரண்டு உயர்ந்த குலங்களிலே தோன்றி ஒரு குலம் வழியாக திகழ்ந்தவர் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் எப்போது திருவோதாரம் பண்ணினார் என்று பார்த்தோமேயானால், காஞ்சிபுரத்திலே அனந்தசூரிகளும் தோதாரம் பாபும் நித்தியவாசம் பண்ணி கொண்டு வருகிற நாளில் அனந்தசூரிகளினுடைய சொப்னத்திலே திருவேங்கடமுடையாக எழுந்தருளி, உமக்கு புத்திர சந்தானம் தருகிறோம், நம்மை திருவழிதோழ மாறும் என்று திருவேங்கடத்திற்கு அனந்தசூரிகளை வருமாறு நியமித்தருளினானாம். விடியற்காலையிலே இவர் விழித்தெழுந்து தம்முடைய தேவிகளான தோதாரம் பாபுக்கு இந்த சொப்ன விருத்தாந்தத்தை சொல்ல, அந்த அம்மையாரும் இரவு தான் ஒரு சொப்னம் கண்டதாக அனந்தசூரிகளிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறார். கோதாரம்பாதனுடைய சப்னத்திலே ஒரு சுமங்கலி ஸ்திரீ தோன்றி உமக்கு புத்திரசந்தானம் தருகிறோம் என்று அருளியதாக அந்த அம்மையும் விண்ணப்பித்தாள். இருவரும் அத்தியாச்சரியத்தோடே தங்களுக்கு பலன் கைகூடிவிட்டதாகவே எண்ணி சந்தோஷித்து திருவேங்கட யாத்திரை சென்றார்கள். திருவேங்கடம் சென்று திருமலையை திருவடி தொழுது சுவாமி புஷ்கரணி இலைய தீர்த்தமாடி ஞானப்பிரானான வராகனையினாரை திருவடி தொழுது அகலகில்லேன் இறையுமென்று அகந்தையல் மந்தை உரை மார்பனான நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானை திருவடி தொழுதார்கள். அந்த எந்தருமானை திருவடி தொழுது அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் சுயகரித்துக் கொண்டு அன்று ராத்திரி திருமலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவருடைய சொப்னத்திலும் திருவேங்கடமுடையான் ஒரு பாலகனாக தோன்றி அந்த பாலகனானவன் திருவேங்கடமுடையானுடைய கோயிலே இருந்து வெளியே வந்து இவர்களிடத்திலே வந்து இவர்களை நெருங்கி இவர்களிடத்தே இவ்வாறு கூறுகிறானாம், அத்தியப்பான் ஒரு புத்திரனை தந்தோம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய திருவாராதனத்திற்கு சேவிக்கப்படுகிற கண்டையை திருமணியை இவர்களிடத்திலே பிரசாதிக்கிறானாம். அதை இருவரும் மிகுந்த பக்தியோடே வினயத்தோடே சந்தோஷத்தோடே வாங்கிக் கொண்டார்களாம். அந்த திருமணியை பெற்றுக்கொண்ட அனந்தசூரிகள் தன்னுடைய தேவியாரான தோதாரம்பாவின் கையிலே கொடுத்தாராம். அந்த அம்மையும் அதை மிகவும் பக்தியோடே வாங்கி கண்களிலே ஒற்றிக்கொண்டு விழுங்கி விட்டாலாம். இப்படியாக இவர்கள் சொப்னம் கண்டார்கள். இந்த அதிசயிதமான அனுகிரக ரீதியான சொப்னத்தை பற்றி அங்கிருப்போரிடம் இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் திருவேங்கடமுடையான் திருவாராதனம் சமயத்தில் சேவிப்பதற்கு அங்கே கண்டை இல்லை, திருமணி இல்லை. இதனாலே கோவில் அதிகாரிகள் எல்லாம் பதறிப்போய் திருக்கோவில் அர்த்தகர் அபிஷேகம் கொண்டு அந்த அர்த்தகர் தான் விலை உயர்ந்த அந்த கண்டையை காப்பாடி கொண்டு விட்டாரோ என்று அவர் மீது சந்தேகித்து அவரை தண்டிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிலர் இவர் இந்த இரு தம்பதிகள் கண்ட சொப்னத்தை பற்றி கூறுகிறார்கள். அந்த கோவில் அதிகாரிகள் இந்த சொப்னத்தை நம்பவில்லை, இதையெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், நம்ப மாட்டோம் என்று மறுத்தார்கள். அந்த சமயத்திலே திருமலை ஜீயரானவர் அங்கே வந்து தானும் நேற்று இரவு அதே சொப்னத்தை கண்டதாக அவர்களிடத்திலே கூறுகிறார். அப்பொழுது அந்த கோவில் அதிகாரிகள் அனந்தசூரிகளையும் தோதாரம்பாவையும் அழைத்து அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், தாங்கள் கண்ட சொப்னத்தை பற்றி கூறுங்கள் என்று. அந்த தம்பதிகளும் ஜீயர் கண்ட சொப்னத்தை கண்டதாக கூறவே திருவேங்கடமுடையானினுடைய கிருபாதிசயத்தை எண்ணி வியந்து திருவேங்கடமுடையானினுடைய அனுகிரகத்தாலே அவனினுடைய திருமணியாழ்வாரே உங்களுக்கு திருக்குமாரராக அவதரிக்கப் போகிறான், நீங்கள் தொடங்காத பிறவைகளில் பண்ணிய ஜன்மசாபயத்தை அடையப் போகிறீர்கள் என்று அவர்களை கொண்டாடி எம்பெருமான் திருவேங்கடமுடையானினுடைய திருமான திருப்பரிவட்டம் உடைய பிரசாதங்களை பிரசாதித்து அவர்களை மிகவும் சந்தோஷத்தோடு கௌரவித்து வரவேற்றார்கள் கோவில் அதிகாரிகள். திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமானினுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தம்பதிகள் இருவரும் திருவேங்கட மலையை விட்டு பெருமாள் கோவிலுக்கு எழுந்துள்ளார்கள். பெருமாள் கோவில் எழுந்துள்ள பின்பே தோதாரம்பாவும் திருவயிர் வாய்த்து 12 காலங்கள் கர்ப்பம் தரித்துக் கொண்டிருந்து பின்னால் கலியுகம் தொடங்கிய 4371 வருஷம் சுக்லநாம சம்பத்சரம் புரட்டாசி மாசம் சுக்லபக்ஷ தசமி திதி
புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானினுடைய சாட்சாத் அவதாரமாகவும் திருவேங்கடமுடையானின் திருமணி ஆழ்வாரினுடைய அம்சமாகவும் ஸ்ரீபாஸ்கரனுடைய அபராவதாரமாகவும் சுவாமி தேசிகன் திருவதாரம் பண்ணினார். சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனாரான அனந்த சூரிகள் தம்முடைய குழந்தைக்கு சாஸ்திரவிகிதமாக ஜாதகர்மம் பண்ணி வைத்து 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் நாமகரணம் பண்ணி வேங்கடநாதன் என்னும் திருநாமம் சாற்றி பின்னர் யதாகாலம் யதாவிதி அன்னப்பிராசனம் செய்து வைத்து பின்னாளில் அர்த்தபூர்த்தி மகோத்சவம் நடத்தி வைத்தார். தேசிகனினுடைய அர்த்தபூர்த்தி மகோத்சவ தினத்தன்று தேசிகனின் திருத்தகப்பனாரான அனந்த சூரிகள் தேசிகனை அழைத்துக் கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருந்தேவி தாயாரை முன்னிட்டு பேரருளாளர் பெருமாளையும் தேசிகனுக்கு சேவை பண்ணி வைக்கிறார். அப்பொழுது தேசிகனை பேரருளாளர் பெருமாள் நம் ராமானுசனைப் போல தர்சன பிரவர்த்தகராக கடவீர் என்று அர்ச்சக முகையன கடாட்சி தருளினானாம். இதை சுவாமியே தன்னுடைய பிரபந்தத்தில் ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் என்று தன்னுடைய அப்தபூர்த்தி அன்றே தன்னை தேசபாலன் அடைக்கலம் கொண்டு விட்டான் என்று பிரகாசித்தருளினார் சுவாமி. முறைப்படி சுவாமியினுடைய 3வது திருநட்சத்திரத்திலே சுவாமிக்கு சவுளம் என்னும் கர்மா அதாவது சிகை வைத்தல் நடைபெற்றதாம். அக்ஷராபியாசம் பண்ணி வைத்து வித்யாபியாசம் பண்ணி வைத்தார்களாம். இந்த திருநட்சத்திரங்கள் இருக்கிற பொழுது ஒரு நாள் அப்புள்ளாவும் தேசிகனுமாக நாதூர் அம்மாளை தண்டன் சமர்ப்பித்திருந்தார்களாம். கலட்சேப கோஷ்டியிலே வடக்கு திருவீதி பிள்ளை சுகப்பிரகாசிகாச்சாரியர் முதலிய அந்த முதலிகளிலே மூத்தவரான வடக்கு திருவீதி பிள்ளை தேசிகனை பார்த்து அழகிய ஜோதி போலே பிரகாசிக்கக்கூடிய தேஜஸை உடைய இந்த குழந்தை யார் என்று கேட்டாரா. இவர் அப்புள்ளாரின் பாகிநேயரான வெங்கடநாதன் என்னும் திருநாமமுடைய தூக்குள் பிள்ளை என்று தேசிகனை அறிமுகப்படுத்தி வைத்தார்களாம். அதோடு மட்டுமல்லாமல் தேசிகன் அவதாரம் பண்ணுவதற்கு முன்பு தேசிகனினுடைய மாதா பிதாக்கள் கண்ட சொப்ன விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி தேசிகனினுடைய ஏற்றத்தை அம்மாளிடத்திலே விண்ணப்பித்தார்களாம். தேசிகனினுடைய திருமுக மண்டலத்தையும் திருமேனியையும் அந்த தேஜஸையும் கண்டு தேசிகன் திருவதாரம் பண்ணுவதற்கு முன்பு திருவேங்கடமுடையான் அருளி செய்த சொப்ன விற்த்தாந்தங்களை எல்லாம் கேட்டு இந்த தேசிகனுடைய அதீதமான கீர்த்தியிலே மெய் மறந்து மதிமயங்கி போன சிஷ்யர்கள் எல்லோரும் திகைத்து நின்றார்களாம். அப்பொழுது அம்மாள் மீண்டும் காலக்ஷேபத்தை தொடர்வதற்காக காலக்ஷேபத்திலே விட்ட இடம் எது என்று சிஷ்யர்களை பார்த்து கேட்டாராம். தேசிகனுடைய தேஜஸிலே மயங்கிவிட்ட காரணத்தினாலே சிஷ்யர்களும் விட்ட இடம் எது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுதோ 5 வயது பாலகனான சுவாமி தேசிகன் விட்ட இடம் இது என்றோ என்று அம்மாள் காலக்ஷேபத்திலே எந்த வாக்கியத்தை பொருள் சொல்லி விளக்கிவிட்டு நின்றார் அந்த வாக்கியத்தை மீண்டும் உபன்யாச வாக்கியத்தோடே சுவாமி தேசிகன் விண்ணப்பித்தாராம். அப்பொழுது சுவாமி தேசிகனினுடைய கூர்மையான ஞானத்தை பார்த்து சம்பிரதாய உபன்யாச காலக்ஷேபாதிகளிலே சுவாமி தேசிகனுக்குள்ள ஆலோசனையை பார்த்து மிகவும் சந்தோஷித்த சுவாமி நடாதூர் அம்மாள் தேசிகனை அழைத்து தன் திருவடியின் மீதே அமர வைத்துக் கொண்டு பிரதிஷ்டாரித வேதாந்தகா பிரதிஷ்டித்த பகிர்மதகா பூயாக தைவத்திய மாண்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் என்று தேசிகனை அனுகிரகித்தாராம். வேத வேதாந்தங்களையும் விசிஷ்டா தெய்வ சித்தாந்தத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் லோகத்திலே பிரகாசனம் பண்ணக்கூடிய உயர்ந்த ஆச்சாரிய புருஷனாக வருவாய் என்று அனுகிரகித்தாராம் அம்மாள் சுவாமி தேசிகனை. தேசிகனுடைய இந்த ஊற்றத்தையும் ஞானத்தையும் பார்த்த அம்மாள் சாதித்தாராம். ஸ்ரீபாஷ்யகாரர் திருக்குறகை பிரான் பில்லானுக்கு பகவத் விஷயம் ஸ்ரீபாஷ்யம் முதலியவற்றை உபதேசித்து இதை சத்பாத்திரத்திலே விநியோகிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த சத்பாத்திரம் யார் என்று அம்மாள் சோதித்து எங்களாழ்வானுக்கு அவற்றை உபதேசித்தார். எங்களாழ்வானும் நடாதூரம்மாள் என்ற பெயரை உடைய அடியேனுக்கு அதை உபதேசித்தார். நான் அதை உங்களுக்கெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன். பிற்காலத்திலே இந்த ஸ்ரீபாஷ்யத்தையும் பகவத் விஷயத்தையும் லோகத்திலே பிரகாசனம் பண்ணக்கூடிய சற்பாத்திரம் யார் என்று பலகாலம் யோசித்துக் கொண்டிருந்தேன். எம்பெருமானாரினுடைய அனுகிரகத்தாலே அந்த சற்பாத்திரம் இந்த தேசிகன் தான் என்பதை இப்போது நான் கண்டுகொண்டேன். ஆனால் எனக்கோ வயதாகிவிட்டது. தேசிகனுக்கு இவற்றையெல்லாம் உபதேசம் பண்ணி வைக்க எனக்கு ஜென்மா போராது என்று கூறினாராம்.
அது மட்டுமல்லாமல் கிடாம்பியாச்சான் வழியாக வந்த ரகசியார்த்தங்களையும் தத்பாத்திரத்திலே உபதேசிக்க வேண்டும் என்று பாஷ்யகாரர் நியமனம். அப்படி கிடாம்பியாச்சான் கிடாம்பி ராமானுச பிள்ளானுக்கு உபதேசித்து, அவர் கிடாம்பி ரங்கராச பிள்ளாருக்கு உபதேசித்து, அவர் கிடாம்பி அப்புள்ளாரான உமக்கு உபதேசித்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த ரகசியார்த்தங்களை சத்பாத்திரத்திலே உபதேசிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆகையாலே எம்பெருமானாரிடத்திலே இருந்து திருக்குறைப்பிரான் மூலமாக வந்த ஸ்ரீவாஷ்ய பகவத் விஷயத்தினுடைய விசேஷார்த்தங்களையும், எம்பெருமானாரிடத்திலே இருந்து கிடாம்பியாச்சான் மூலமாக வந்த ரகசியார்த்தங்களையும் ஒருங்கே சேர்த்து கிடாம்பி அப்புள்ளாரான தேவரீரே சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ணி வையும் என்று நம்முடைய சிஷ்யரான கிடாம்பி அப்புள்ளாரை நடாதூரம்மாள் நியமித்தருளினாராம். தனக்கு வயதாகிவிட்ட காரணத்தினாலே, தான் வெகு சீக்கிரம் பரமபதிக்கவிருக்கிற காரணத்தினாலே இவ்வளவு விஷயங்களையும் தேசிகனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் நம் ஸ்தானத்திலே இருந்து நீரே உபதேசியும் என்று அப்புள்ளாரை அம்மாள் நியமிக்கிறார். அந்த அம்மாளினுடைய திவ்ய வாக்கின் காரணமாக, நியமனத்தின் காரணமாக சுவாமி தேசிகனுக்கு கிடாம்பி அப்புள்ளாரே ஆச்சாரியராக இருந்து சகலத்தையும் உபதேசித்தார் என்று தேசிகனுடைய வைபவத்திலே நாம் பறக்க காண்கிறோம். பின்னர் சுவாமி தேசிகனுக்கு காலத்தில் உபநயனம் ஆனது. உபநயனம் நடந்த பிறகு முறையாக வேதாந்தியனம் நடந்தது. சுவாமி தேசிகன் வேதத்தை கதற கற்றார். பின்பு அப்புள்ளாரும் சுவாமி தேசிகனுக்கு தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் முதலிய சாமானிய சாஸ்திரங்கள் அனைத்தையும் சொல்லி வைக்கிறார். பிறகு ஒரு நல்ல நாளில் சுவாமி தேசிகனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடக்கிறது. பஞ்சசம்ஸ்காரம் ஆகி திருமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் முதலிய ரகசியார்த்தங்கள் எல்லாம் தேசிகனுக்கு உபதேசிக்கப்பட்டு, இந்த மந்திரார்த்தங்களை தேசிகன் காலக்ஷேபமாக அப்புள்ளாரின் திருவடிகளிலே கற்கிறார். பிறகு ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம் முதலிய சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் கிடாம்பி அப்புள்ளார் தேசிகனுக்கு சமஸ்த விசேஷார்த்தங்களுடனே பிரசாதிக்கிறார். இவற்றையெல்லாம் காலக்ஷேபமாக தேசிகன் கேட்டுக்கொண்ட பிறகு இதிகாச புராணங்களையும் கிடாம்பி அப்புள்ளார் தேசிகனுக்கு சொல்லி வைக்கிறார். இதிகாச புராணங்களை எல்லாம் தேசிகன் கதற கற்று அந்த பகவத் அனுபவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தேசிகனினுடைய பரிபூரணமான ஆத்மகுண பூர்த்தியை பார்த்து எல்லோரும் கொண்டாடும்படியாக தேசிகன் எழுந்தருளிருந்தாராம். உயர்ந்த குலத்திலே தோன்றிய அனுகிரகம், அதாவது தந்தையினுடைய வம்சமும் உயர்ந்த குலம், தாயினுடைய வம்சமும் உயர்ந்த குலம், தானோ திருவேங்கடமுடையானுடையவும் திருமணி ஆழ்வாருடையவும் ராமானுஜனுடையவும் அம்சமாக தோன்றியவர், சொப்னவிருத்தாந்தம் வேறு அலாதியானது, அப்பமூர்த்தி என்றே பேரருளாளன் தர்சன பிரவர்த்தகராக கடவாய் என்று ராமானுஜரை போர் கடாட்சி தருளினான். 5 வயதிலே அம்மாளினுடைய அனுகிரகம் கிடைத்தது. 7 வயதிலேயே உபநிதராய் வேதாத்தியனம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் அபியாசித்து காலக்ஷேபாதிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இதிகாச புராணங்களின் முகமாக பகவத் அனுபவத்தையும் அலாதியாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார் தேசிகன். இப்படி அப்புள்ளாரினுடைய பரிபூர்ண குபா கடாட்சத்திற்கு பாத்திரமாக, அம்மாளினுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாக, எம்பெருமானாரினுடைய பாத்திரராக தேசிகன் திகழ்ந்தபடியினாலே பரம சாந்தராக சமதமாதி ஆத்ம குணங்களிலே பூர்த்தி உடையவராக எழுந்திருந்தாராம். இதை பார்த்த பெரியோர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம், ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய சகல தகுதிகளும் தேசிகனிடத்திலே இந்த சிறு பிராயத்திலேயே உள்ளன. ஆகையால் இந்த சிறிய திருநட்சத்திரத்திலேயே தேசிகன் ஆச்சாரியகம் பண்ணுவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று தேசிகனினுடைய கல்யாண குணங்களை அப்பொழுது இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அப்படி ஞானத்தாலும் அனுஷ்டானத்தாலும் வைராக்கியத்தாலும் ஆச்சாரியகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தை சிறுவயதிலேயே பெற்றவராக சுவாமி தேசிகன் திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இதன் பிறகு தேசிகனினுடைய வைபவத்திலே வரக்கூடிய விஷயங்களை வரும் உபன்யாசத்திலே விஞ்ஞாபிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்திபதி ரோபங்க பஞ்சானன பராக்ரமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம்புவிஹி. வரிஷ்வாக்ரசமாசீன துரங்கானனஹேஷிதைஹி. சுனிரத்த விபக்ஷாய சுத்யந்தார்யாய மங்களம். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே சடகோபராமானுஜ தாத்தையார்ய மகாதேசிகாய நமஹ.